ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல பேரும் பல வருடங்களாக காத்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு, தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுப்பணித்துறையில் இருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இது பார்த்திங்கன்னா குரூப் சி அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு, அதாவது கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது, ஒன்லி எக்ஸாமினேஷன் மட்டும்தான். எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்பு உங்கள் கையில் கிடச்சிடும். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், இது டெம்ப்ரவரி கிடையாது. ஸோ தைரியமாக யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 முதல் 19,900 ரூபாய், இது பார்த்திங்கன்னா நிறையா வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இது இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 22 செப்டம்பர் 2023க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துனிய உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கான ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, DD/MM/YY, இந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா அல்லது கல்யாணம் ஆகாதவராங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னோ எதுவோ அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களோட ரிலீஜியன், உங்களுடைய மதம் என்ன மற்றும் உங்களுடைய கேஸ்ட் என்ன, என்ன கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், உங்கள் உடம்பில் தழும்பு இல்லை மச்சம் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 11வது, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், அது கேபிட்டல் லெட்டரில் பின்கோடும் மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது மெயிலிங் அட்ரஸ்னு சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, இல்லை ரெண்டு முகவரி, ஒன்றுனா ஒரே அட்ரஸ் எழுதுங்க, வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை எழுதிக்கோங்க. கீழே உங்களுடைய கல்வி தகுதி, மெட்ரிகுலேஷன், 10th ஸ்டாண்டர்ட், குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கே படிச்சிங்க, என்ன சப்ஜெக்டில் படிச்சிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது முன் அனுபவம் இருந்தால் மட்டும் இதை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களே மேலே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி இதில் மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். பேர், அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயரோட ஃபுல் அட்ரஸ், என்னவா வேலை செஞ்சீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் டேட் மற்றும் பிளேஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த இடத்துல மறக்காமல் உங்கள் சைன் போட்டுக்கோங்க. கீழே உங்களோட பெயர் கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு விவரம் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் LDC சொல்லுவாங்க, லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்பு. மினிமம் 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள், டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் அது பண்ணணும். அதுக்கடுத்தது குக்குக்கான வேலை வாய்ப்பு, மினிமம் 10வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும் இந்தியன் குக்கிங்க்கு, கூடவே ஐடிஐ குக்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அதில் மெசஞ்சர் மற்றும் கார்டனர், இந்த இரண்டு வேலை வாய்ப்புக்குமே நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே, அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினா 18 முதல் 28 வயதினர் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 18 முதல் 30 வயதினர் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க் மற்றும் குக் இரண்டு வேலை வாய்ப்புக்கும் 19,900 ப்ளஸ் அலவன்ஸும் வழங்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மெசஞ்சர் மற்றும் கார்டனர் இந்த இரண்டு வேலை வாய்ப்புக்கும் 18,000 ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இப்போ ஒரு மாதத்துக்கு கூடவே அலவன்ஸும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் மற்றும் கிளர்க்குக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான குக்குக்கான நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளர்க்குக்கு டைப்பிங் ஸ்பீடு வருதான்னு செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இல்லைன்னா எக்ஸாமினேஷன் மட்டும், ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அதுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22 செப்டம்பர் 2023 தான் இதுக்கான கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். கீழே எண்டுக்கு போனீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டும் ஒரே இதில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க. ரைட் சைட் கீழே எண்டு பாட்டம் கார்னரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எல்லா என்ன டீட்டெயில்ஸ் சொன்னமோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூட நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் வச்சு அனுப்பலாம், இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிரசிடிசிங் ஆஃபீஸர், ஆஃபீஸர் கமாண்டிங் ட்ரூப்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் தக்ஷின் பாரத் ஏரியா, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், சென்னை 600009 அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்கள் எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.